ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அவளோட கணவரோட வீட்டில், அவள் புகுந்த வீட்டில் எவ்வளவு சுதந்திரம் இருக்குது, எவ்வளவு ரைட்ஸ் இருக்குது, அவளுக்கு எவ்வளோ காலம் அந்த ஒரு வீட்டில் வாழ முடியும், இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடுக்குள்ளே போகல. இப்போது ஒரு பெண் அவரோட திருமணம் முடிஞ்ச பிறகு அவளோட கணவர் வீட்டில் வந்து வாழ்கிறான், ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இடையில வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனை வந்து நாளை அளவில் பெருசாகுது. ஒரு நாள் வந்து அவளோட கணவர் வந்து சொல்கிறாரு, இது என்னோட வீடு, நீ வீடை விட்டு வெளியில் போயே ஆகணும், இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை, நீ கண்டிப்பாக இந்த வீடை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு அந்த கணவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கணவர் மட்டும் இல்லை, அவரோட மாமியாரும் மாமனாரும் அந்த கணவரோட சைடில் உள்ள நிறைய உறவினர்களும் சொல்கிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு என்ன வழி இருக்குது? அவள் அந்த வீடை விட்டு இறங்கணுமா? அந்த வீடை விட்டு இறங்குறது மட்டும்தான் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக இல்லை. ஏன்னா அவளோட கணவருக்கு என்னென்ன உரிமை இருக்கோ, அவனோட சொந்த வீட்டில் அவனுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ, அதே உரிமை அவனோட மனைவிக்கும் அவனோட அந்த வீட்டில் இருக்குது. அது அவளோட வீடு தான், அது ரெண்டு பேரோட ஒரு வீடு தான். ஸோ அதனால அவளை சீக்கிரமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நீ உன் வீட்டுக்கு போ, உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியாது. சட்டத்தில் இதுக்கு இடம் இல்லை. சரி, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை கணவர் வந்து இறந்துடலாம், கணவர் இறந்த பிறகு அது அந்த வீடு வந்து கணவருக்கு பேரில் இல்லை, கணவரோட அப்பா அம்மா பேரில் இருக்காங்க, இல்லை வேறு யாருக்கா பேரில் இருக்காங்க, ஆனால் கணவன பிறகு அந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு உள்ள சூழ்நிலை இல்லை. அந்த டைமில் வேணா அவளோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் அந்த வீட்டை விட்டு அவளை விரட்டலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் முடியாது. கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலையில் கூட அந்த பொண்ணுக்கு வேறு வழி இல்லை, அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியாது, வேறு அவளுக்கு வேறு போகிறது இடம் இல்லைன்னா அந்த வீட்டில் அவளுக்கு வாழ்கிறதுக்குள்ள எல்லா உரிமமும் நம்மளோட சட்டம் கொடுக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும், ஆனால் ஒருவேளை அவளோட அண்ணன் தம்பி இவங்களோட பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்க வந்து அவளோ வீட்டில் வந்து போகிறதுக்கு சம்மதிக்கலை, இப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவள் பிறந்து வளர்ந்த அந்த ஒரு வீட்டில் போகிறதுக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்குது. அதனால் இந்த ஒரு உரிமையை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு உள்ள இந்த ஒரு மேட்ரிமோனியல் கோமில் இருக்கிற ரைட்ஸை பற்றி இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோ பார்க்கும் வரை, பாய் பாய்.